ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுதா குரு நமச்சிவாயம். நம்ம ஆஸ்பத்திரி கிளினிக் வந்து மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் லக்ஷ்மி ஹோமியோபதி கிளினிக்னு இருக்குது. நான் திருமங்கலம் கவர்மெண்ட் ஹோமியோபதி காலேஜில் தான் நான் வந்து ஹோமியோபதி முடித்தேன். அங்கே வந்து 4.5 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸை தொடங்கினேன். ஸோ அதுதான் இப்போ கடந்த 25 வருஷத்துக்கு மேலாக இந்த ஹோமியோபதி கிளினிக்கை நான் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். பொதுவாக எல்லா நோய்களுக்கும் நாங்கள் பார்க்குறோம். ஹோமியோபதின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நோய்கள் பேருன்றதை விட ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதாவது டாப் டு பாட்டம் பொதுவாக எல்லா விதமான அறிகுறிகள் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து கண்ணில் பார்க்குறது, கண்ணால் அவங்க உடலில் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குதோ கேள்வியால் கேட்டு அவங்க சொல்கிறது எல்லாம் வச்சு தான் ஒரு நோய் பேரை விட அவங்களோட அறிகுறிகள் எல்லாம் கேட்டு தான் நாங்கள் மருந்து கொடுப்போம். ஸோ அப்படி தான் வந்து இது டோட்டலாக க்யூர், அதாவது அந்த பெர்மனண்ட்டாக அவங்களுக்கு அந்த நோயிலேருந்து தீர்வு காண்றதுக்கு இந்த ஹோமியோபதி மருந்து உதவுது. இந்த ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா தோல்வியாதிகளுக்கு வராங்க, குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சலுக்கு வராங்க, ஆட்டிசம் இப்போ நிறைய ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வராங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மெயினாக மாதவிடா தொந்தரவு, அது கூடுது இல்லை குறையுது இல்லை விட்டு விட்டு வர்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வராங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறது அதுக்கும் வந்து மருத்துவ வந்து அணுகி ரொம்ப நல்ல பயனடைஞ்சு போகிறாங்க. குழந்தையும் பிறக்குது, நல்லமாக பிறக்குது. நார்மல் டெலிவரி சுகப்பிரசவம் அதுக்குமே வந்து அணுகிறாங்க. வெள்ளப்படுறது இந்த மாதிரி பெண்களுக்கும் தோல்வியாதிகள் இந்த மாதிரி உள்ளது எல்லாத்துக்குமே இங்க வந்து அணுகிறாங்க. முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக போஸ்ட் மெனோபாசல், அதாவது மாதவிடா நின்ற காலத்தில் அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வருது. அது ஹார்மோன்ஸ் குறைபாடுகள்னால அந்த டைமில் வருது, அவங்களும் பார்க்குறாங்க. இன்னொன்று அதுக்கப்புறம் பொதுவாக கொஞ்சம் வயசானவங்களுக்குமே உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், முட்டு தேய்மானம் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதுக்கும் அணுகி வர்றாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வயதான காலத்தில் அவங்களுக்கு சக்கரை ப்ரெஷர் பொதுவாக எல்லாத்துக்கெல்லாம் சிறவங்களுக்கு இருக்குது. இருக்கும்போது அவங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் உணவுகளும் வந்து நான் டயட்டிஷியனாகவும் இருக்கிறதுனால உணவும் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் நல்ல தீர்வு கொடுக்குறோம். வயதான காலத்துலேயுமே டிப்ரெஷன் அவங்களுக்கு நிறைய வருது, வீட்டில் உள்ளதோ பிரச்சனைகள், இன்னொன்று வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு சின்ன வயசில் செஞ்ச அளவுக்கு உள்ள ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ பல குடும்பத்தில் உள்ளேயும் பிரச்சனை இருக்கும், அவங்க மனதில் உள்ள வந்து தன்னால் நம்மளால் அப்படி பண்ண முடியலன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. வயதானவர்கள் மட்டும் இல்லை, நடுத்தர வயசு கொஞ்சம் சின்ன வயசு கூட டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், அந்த மனநிலை கொஞ்சம் பாதிச்சிருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஹோமியோபதி நல்ல வந்து அணுகி நல்லாவே அவங்களுக்கு பயனடைகிறாங்க. பொதுவாக இந்த கேள்வி வந்து அலோபதி மருந்து சாப்பிட்டுருக்க வந்து எங்கள்கிட்ட காமிச்சிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த மருந்து சாப்பிட்றோம் சக்கரைக்கு ப்ரெஷருக்கு தைராய்டுக்கு இல்லை பல இதுக்கு ஆஸ்மா இழப்புக்கு இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதிக்கு வர்றாங்க. ஏன்னா அதில் நல்ல உங்களுக்கு தீர்வு கம்ப்ளீட் க்யூர் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது கேட்பாங்க இதை சேர்த்து சாப்பிட்லாமான்னு. சேர்த்து சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை, சில மருந்துகள் தான் வந்து அதை நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம் இந்த மாதிரி இந்த மருந்துகளுக்கு ஹோமியோபதி ஏன்னா வேலை செய்யாது, அதாவது அது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது. எங்கள் மருந்து சாப்பிடும்போது இந்த மருந்து சில மருந்து சாப்பிட்டா எங்கள் மருந்தோட வேலை செய்யாதுன்றதுக்கு சொல்லுவோம். மற்றபடி சக்கரை ப்ரெஷர் சாப்பிட்டு பிறந்த குழந்தைங்கள்லேருந்து ஹோமியோபதி எப்போலேருந்து காலகட்டத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். முதலேருந்தே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு அந்த மருந்து கசப்பான மருந்து சங்கலை கொடுக்கும்போதோ பெரிய கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் மாத்திரை சாப்பிட வைக்க முடியாது, இன்ஜெக்ஷன் சொன்னாலே குழந்தைங்கள் ஓடி போயிடுவாங்க. அப்படின்றபோது அவங்களுக்கு இந்த ஹோமியோபதி கொடுக்கும்போது பேரண்ட்ஸ்க்கே முதல் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும், குழந்தைங்களுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட வரும்போதே அவங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த ஹோமியோபதி டாக்டர்ஸ்னாலே எந்த ஒரு ஊசி கிடையாது கசப்பு மருந்து இல்லைன்னு. ஸோ அது வந்து குழந்தைங்கள்லேருந்தே பார்த்தாலே அந்த மருந்துகள் அவங்களுக்கு உட்கொள்வது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இருக்குது, எல்லா நோய்களும் இருக்குது, எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் இருக்குது. அதாவது ஹோமியோபதி மருத்துவத்துறைன்னு இல்லை, பல விதமான மருத்துவ இதில் இருக்குது, சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இருக்குது, எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களத்தில் எங்கள்கிட்ட இருக்குது, மேக்ஸிமம் எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி நோயாளிகள் எங்களை தேடி வரும்போது குணமடையணும் தான் வர்றாங்க, எங்களால் முடிஞ்சது நாங்கள் அந்த மெடிசனில் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியுமா சொல்லிடுவோம். இல்லை சில நேரங்களில் எங்கள் வைத்தியம் பண்ணும்போதே சில இதுக்கு வேறு சிஸ்டமாக நாட வேண்டியிருக்கும், அப்ப
அப்போ வந்து எங்க இதோ அவங்களையும் சேர்த்து எடுக்க சொல்லுவோம். சில நேரங்களில் முடியாது, எங்களால் இந்த வைத்தியம் பண்ண முடியாதுன்ற போது கம்ப்ளீட்டாக அவங்களை நாங்களே தான் பரிந்துரைக்க தான் செய்வோம். வேற மருத்துவரை நீங்கள் போய் வேற சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் போய் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் தீர்வு கிடைக்கும். குரானிக் டிசீஸ் சொல்லுவோம், ரொம்ப நாள் பட்ட வியாதிகளுக்கு நல்ல மருந்து இருக்குது வைத்தியம். ஆனால் இன்னொன்று வந்து நிறைய பேர் ஹோமியோபதி அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா நாள்பட்ட வியாதிக்கு தான் வரணும் அப்படின்னு, அப்படி கிடையாது. நாங்களுக்கு வந்து ஷார்ட் டைம் அக்யூட் டிசீஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து காய்ச்சல் வருது, சளி வருது, வயிற்றுப்போக்கு வருது, கிட்னி ஸ்டோன் சொல்லுவோம், சிறுநீரகத்தில் கல் வருது, அதில் வந்து உங்களுக்கு வலியோடு வருவாங்க, பித்தப்பை கல் இருக்குது, அதுவே வந்து ஸ்லோவாக ஓகே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம், பட் சில சமயம் அதுவே கோலிக்கு அந்த பெயினோடு வருவாங்க, ஃபீவர் ஜாஸ்தியாக குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து நாள்பட்டது மாதிரி நம்ம வாரக்கணக்காக மாசக்கணக்காக கொடுக்க முடியாது. மாதவிடா பெண்கள் தீட்டு ரொம்ப போயிட்டு இருக்கும், வலியில வருவாங்க, இப்படி இதெல்லாம் அப்பப்போ நம்ம பார்க்குற வியாதிக்கு கண்டிப்பாக மருந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக அது உடனே கேட்குற மாதிரி ஷார்ட் ஆக்டிங் அடுத்தடுத்த டோஸ் கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பாக அது உடனே தீர்வு இருக்கும், நாள்பட்ட வியாதிக்கும் நல்லாயிருக்கும். அவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணுற வந்த டைம் இப்போ யூட்ரஸில் வந்து கட்டி இருக்கும், ஸோ அந்த சைஸ் இருக்குது, சிறுநீரகத்தில் கல்லோ இல்லை பொதுவாக அவங்க வர்ற எங்களுக்கு தோலில் வியாதியுமே ரொம்ப அட்வான்ஸாக வரும்போது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் ப்ரொலாங் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட் பர்மனெண்ட் க்யூர் தீர்வு கண்டிப்பாக கொடுக்கணும்னா கொஞ்சம் நாளாகும். அதே மாதிரி அவங்க வர்றது கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டா கண்டிப்பா சீக்கிரம் சரியாயிடும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடா பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, பிசிஓடி அதெல்லாம் நிறைய வர்றாங்க குழந்தைகள். இன்னொன்று தோல் சம்மந்தப்பட்ட பருக்கோ தோல் வியாதிக்கு நிறைய பேர் வர்றாங்க. குழந்தைங்களுக்கு மெயினாக சளி காய்ச்சல் எதாக இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு என்னதாக இருந்தாலும் ஞாபகசக்தி குழந்தை வளர்ந்து எதாக இருந்தாலும் அணுகிறாங்க. இன்னொன்று பெட் வெயிட்டிங் சொல்லுவோம், குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுமே பெட்டில் யூரின் போகிறது கொஞ்சம் நாள் அவங்களுக்கு தெரியாமல் வயசானவங்களுமே போக மாட்டாங்க பாத்ரூமுக்கு, நைட்டில் போயிடுவாங்க பெட்டில், அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி பல டான்சிலைட்டிஸ்க்கு குழந்தைங்களுக்கு வர்றாங்க. ஆர்டிசம் இப்போ வந்து அது ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க, நல்ல பயன் அடைகிறாங்க. சென்னையில் இருக்கிறேன், சென்னையில் பார்த்துட்டு இருக்கேன். மாசத்தில் முதல் சனி ஞாயிறு திங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கேன், அதாவது நேரம் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த பேஷண்ட்ஸ் பார்த்துருவேன். அப்புறம் வாரம் வாரமே இதே சனி ஞாயிறு திங்கள் வந்து ஆன்லைனில் வீடியோ காலில் அப்பாயின்மெண்ட் இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ்ட்டை புக் பண்ணிடுவாங்க, சென்னையிலேருந்தே நான் வீடியோ காலில் பேசிடுவேன். அப்புறம் மருந்து வந்து இங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் கொரியரும் ஸ்டாஃப்ஸ் வந்து கொரியரும் பண்ணிடுவாங்க. கொரியர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கையில் சேர்ந்தோடனே மருந்து எப்படி சாப்பிடணுன்றதை எல்லாம் விளாவரியாக டீட்டெயிலாகவும் சொல்லிடுவாங்க. நேரில் பார்க்குறதா இருந்தால் பதிவு பண்ணிக்கணும், முதல் வாரத்தில் உள்ள சனி ஞாயிறு திங்கள்ல பார்ப்போம், அப்போ நேரில் வந்து பார்த்துக்கலாம். பார்த்தவங்களுமே திரும்ப அவங்களுக்கு திரும்ப ஒரு மாசத்துக்கு இப்போ மருந்து வாங்குவான்னு யாரும் சொல்ல முடியாது. திடீர்னு அவங்களுக்கு ஷார்ட் ஆக்டிங் ஏதாவது அடுத்தடுத்து மருந்து வாங்கணும்னாவோ கூட அடுத்த வாரத்தில் சனி ஞாயிறு திங்கள்ல வந்து ஸ்டாஃப்ஸ் அணுகி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட ஆன்லைன்ல வீடியோல காலில் பேசலாம், கிட்ட வீடியோ காலில் மருந்து நான் கொடுத்துருவேன். கேம்ப் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஹோமியோபதி கேம்ப்பு இலவச முகாம் பண்ணிகிட்ருக்கோம். அது தேவைக்கேற்ப சில சமயம் ரிக்வெஸ்ட் அப்படி இருந்ததுன்னா நாங்கள் அதுக்குள்ளே கூட நாங்கள் செய்ய தான் செய்கிறோம் கேம்ப். இதோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியணும், நம்மளுக்கு இந்த ஹோமியோபதி வைத்தியம் வந்து நோய்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இது வந்து அணுகலாமா, இதுகளுக்கு சரியாகுமா, இல்லை இது வந்து வேறு சிஸ்டம் மருத்துவத்தில் தான் இது சரியாகும்னே இருப்பாங்க. இப்போன்னு ஒரு இலவச முகாம் போடும்போது பல பேர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வர்றவங்க வேறு சிஸ்டமில் வேறு மருத்துவம் எடுத்துகிட்ருப்பாங்க. எடுத்துகிட்ருக்கும்போது அவங்க வந்து எங்களை அணுகி இதெல்லாம் எங்களுக்கு கேட்குமான்னு மருந்தெல்லாம் கொண்டு வருவாங்க, இது கேட்குமான்னு சந்தேகத்தை கேட்டுட்டு தான் எங்கள்கிட்ட மருந்து கேட்பாங்க. நான் ஒரு வாரத்துக்கு உள்ள மருந்து கொடுத்துருவோம், அது ஒரு வாரம் காலையில் நைட்டு மதியானோடு அவங்க தேவைக்கேற்ப உள்ளதை நாங்கள் ஒரு வாரம் கொடுப்போம். இந்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரானிக்காக ஏற்கனவே சக்கரை ப்ரெஷரு நிறைய ரொம்ப நாள் பட்டு இருக்கிறவங்க சில சமயம் ஷார்ட்டாக அப்போ தான் நோய் சிலது வந்திருக்கும் அதுக்கும் அணுகிறாங்க. நோய்க்கு ஏற்ப நாங்கள் கொடுக்கும்போதே சொல்லிடுவோம், ஏன்னா அறிகுறிகள் எல்லாம் கேட்டு ஒரு கேஸு கண்டிப்பாக இலவச முகாமிலையும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக ஹோமியோபதி பொறுத்த வரையில் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நம்ம மருந்து கொடுக்க முடியும். அவங்களுக்கு வந்து அந்த வியாதி ஒரு வாரத்துக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க திரும்ப எங்களை வந்து அணுகிறாங்க நல்லா இருக்கிறதுனால. சில நாள்பட்ட சக்கரை பிரஷர்லாம் இருக்கும்போது சொல்லுவோம், சில இது கூட கொஞ்சம் 2 வாரங்கள் எடுக்கும்போது தான் வித்தியாசம் இருக்குன்ற போது அவங்களுக்கு அந்த அளவில் வித்தியாசம் தெரியறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் அவங்க கஷ்டம் சிரமப்பட்டு இருக்கும்போது அறிகுறிகள் கொஞ்சம் குறையும் போது மிக சந்தோஷத்தோட திரும்ப வந்து அணுகிறாங்க. இதில் எல்லாவித வயதினரும் வர்றாங்க.